குணக்கேடுகளை வீழ்த்துவது எப்படி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் மிகப்பெரிய பகைவன், பாவியாக்கி விடுவான். அவனை நம்ம விட்டு போயிட்டான். யார் ஆசியால்? ஆசான் அகத்தீசன் ஆசியால் வீழ்ந்து விட்டான். கோபம் சினம் நம்மை விட அங்கே வஞ்சிக்கக்கூடிய சினம் கோபம் நம்மை அதை வஞ்சித்து விட்டோம். நம்மை விட்டு போய்விட்டது. யார் ஆசியால் காமம் நீங்கியது? யார் ஆசியால் கோபம் தீர்ந்தது? யார் ஆசியால் பசி தீர்ந்தது? யார் ஆசியால் பொறாமை நீங்கியது? அவன் பொறாமையற்றவன். பொறாமை என்ற குணக்கெடு வீழ்ந்தது. ஜாதி விரைவின்ற வேர்கொடி வீழ்ந்தது. அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இருந்தது. அப்போ வித்தியாசங்கள் கொனைக்கேடுகள் எல்லாம் ஒன்றொன்றாக வீழ்ந்து விட்டது. இப்போது உயர்ந்தவன் கொனைக்கேடு இருக்கும் வரையில் உயர்ந்தவன் சொல்ல முடியாது, உத்தமன் என்று சொல்ல முடியாது. ஆக இப்போ இந்த இது போன்ற உத்தமன்னர்களை, உத்தமர்கள், ஞானிகள், புண்ணியவான்கள், உயர்ந்த மக்கள், அவர்களை பூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை ஆன்மீகம். ஏன் பூஜை செய்ய வேண்டும்? சரி, இதெல்லாம் இருக்க கொனைக்கேடு இருக்கட்டும், நோய் இல்லாது இருக்கணும்லவா? ஏயா பூஜை செய்யணும்னா நோய் இல்லாது இருக்கணும். நீ ஞானியாவது பிறகு பேசிக்கலாம். மயிர் முறையில் பாதி மனத்தறி இருக்கட்டும், நுட்பமான அறிவு வேண்டாம் ஐயா. நோய் இல்லாது இருக்க வேணுமில்ல, அதற்கு தான் தலைவனை பூஜை செய்கிறோம். சரி, நோய் இல்லாது இருக்கு, வறுமை இல்லாது இருக்கணும்லவா? அதுக்கு தான் ஞானிகளை பூஜை செய்கிறோம். சரி, வறுமை இல்லையா, கொனைக்கேட்டு இருக்குல்லவா, அது நீங்க வேணுமில்ல, அதுக்கு தான் ஞானிகளை பூஜை செய்கிறோம். ஆக ஞானிகள் பூஜை செய்ய கொனைக்கேடுகள் வீழ்ந்து விட்டது, நெசிந்து விட்டது. அதை சொல்லுவதுதான் இந்த அகத்திய சன்மாசங்கம். அதுக்கு என்ன கொனை வேண்டும்? ஒப்புரவறிதல் வேண்டும். ஒப்புரவு என்பது உயர்ந்த நோக்கம், ஒரு பொது நோக்கு வேண்டும் என்றார் இந்த சங்கம். அதுதான் நானும் பாடுபடுகிறேன். என்னை சேர்ந்த அன்பர்களும் தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். இப்போ வள்ளுவன் சொல்லுவான், மனிதனாக பிறந்தால் உலகநடை அறிந்து அவன் தொண்டு செய்ய வேணும்னா. இப்போ இந்த சங்கத்துக்கு பொருள் நிறையா வந்தது. அந்த பொருளை என்ன செய்தோம்? திருவள் துணை கொண்டு, அன்பர்கள் துணை கொண்டு, திருள் துணையும் அன்பர் துணை கொண்டு அந்த பொருளை வந்த நமக்கு ஆசான் கொடுத்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கு இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாது ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றணும். அது தலைவன் கொடுத்த பொருள். அந்த பொருளை இருக பற்றி கொள்ளாமல் இருப்பதுக்கு யார் ஆசி வேண்டும்? திருவள் துணை இல்லாமல் அந்த கொனைக்கெடு, அந்த குணப்பண்பு வரான். ஆகவே எல்லா மக்களும் பசி ஆற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டது தான் இந்த சங்கம். இந்த சங்கம் என்ன எதிர்பார்க்குது இந்த சமுதாயத்தில்? இந்த சங்கம் தனி தொண்டு செய்கிறது, தேர்தல் நின்று வெற்றி பெறுவதா? அதுக்காக அந்த சங்கம் இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்று பதவி பெறுவதற்காக இந்த சங்கம் இல்லை. செய்கிறோம். இப்போ மழை என்ன செய்யுது? மழை பெய்யுது. அந்த மக்கள் என்ன நன்மை செய்கிறாங்க? எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது தான் உப்பரவு. அதான் உலக நிலை, அதான் உயர்ந்த எண்ணம். வள்ளுவன் சொல்லுவான், கை மாறு வேண்டாம். அந்த உயர்ந்த மக்களுடைய செயல் எப்படி இருக்குன்னா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.